ஹே காய்ஸ் வெல்கம் டு டெக் எக்ஸ்போ நான் அவங்க ஜோவின் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு யாராவது மெசேஜ் பண்ணால் நம்ம ஆட்டோ ஆட்டோ ரிப்ளை போகணும் அதாவது நம்ம ரிப்ளை போடக்கூடாது நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ணி பண்ணிச்சிருக்கோமோ அவங்க மெசேஜ் பண்ண உடனே ஆட்டோ ரிப்ளை போயிடும் அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அது வந்து எப்படி பண்ணணும் செட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளை சொல்லி தரப்போம் அந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அந்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ இந்த ஆப் பேர் வந்து ஆட்டோ ரிப்ளை ஃபார் வாட்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இந்த ஆப் தான் அது இப்போ நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் நான் லாக் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ கிரியேட் யூசர் ஆர் குரூப் அப்படின்ட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணா நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் கொடுத்துருங்க பேக் வந்துட்டு ஸோ டேரெக்டாக ஸ்கிப் கொடுத்து நீங்கள் போயிடலாம் நான் ஸ்கிப் கொடுத்து உள்ளேன் இப்போ வந்து நம்ம ஆப் வந்து நமக்கு லோட் ஆகிட்டு இப்போ நம்ம ஆப் லோட் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணணுன்னா ரீட் நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன் ரெக் அப்படின்னு கேட்கும் ஸோ ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துருந்தோம்னா நோட்டிஃபிகேஷன் அக்சஸ்க்குள்ளே போகும் ஆட்டோ ரிப்ளை ஃபார் வாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி அலோவ் கொடுத்துருங்க பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ ரிப்ளை ஃபார் ஆல் மெசேஜஸ் அப்படின்றருக்கும் அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிருங்க அதை எனேபிள் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா சேன் பில்லோ மெசேஜ் இஃப் டஸ் இன் கீவேர்ட் இப்போ கீழே வந்து ஹே ஐ ம் யூஸிங் ஆட்டோ ரிப்ளை ஃபார் வாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எடிட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வைக்கணுமோ அதை வச்சுக்கோங்க இது என்ன நான் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருந்ததை காப்பி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நான் இப்போ பேஸ் பண்ணிடுறேங்க பேஸ் பண்ணி சப்மிட் பண்ணிடுறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே பிளஸ் செம்பிள் இருக்குது அதை பார்த்துட்டுக்கப்புறம் இது என்ன நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கீழே பார்த்தீங்கன்னா பிளஸ் செம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு கீவேர்டு ஒன்று வச்சுக்கணும் நம்ம வந்து என்ன வேணால் கீவேர்ட் செட் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு அவங்க மேலேயே கொடுத்துருக்காங்க ஹாய் ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு நம்ம அந்த மூணுமே நம்ம வந்து கீவேர்டை இப்போ செட் பண்ணுவோம் ஹைக்கு ரிப்ளஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கம்மா ப்ரெஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் திரும்ப ஹலோ க்ளிக் பண்ணுவோம் ஹலோ அப்புறமேட்டு திரும்ப குட் மார்னிங் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டேன் அப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு மேலே அந்த மூணு பேர் வந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன ரிப்ளை ஆட்டோமேட்டிக்காக போகணும் அப்படின்னு வந்து நம்மளும் இங்கே சொல்லலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹைக் வந்து அவங்க அவங்க கொடுத்துருக்க அதே இதை நான் கொடுக்க வேணாம் நம்ம வேறு எதாவது கொடுக்கலாம் ஐஎம்பிசி அப்படின்னு கொடுக்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ஐஎம்பிசி கொடுப்போம் அப்புறம் திரும்பவும் கமா செப்பரேட் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அடிப்போம் அப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டிங் கீவேர்ட்ஸுக்கு பார்த்திங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கமா செப்பரேட்டிங் கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாய் ஹலோ குட் மார்னிங் இதை மூணு வந்து தனியாக பிரித்து கட்டுறதுக்காண்டி தான் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூணுமே ஒரே கீவேர்ட் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கீவேர்ட் மட்டுமே வச்சிங்கன்னா அந்த கமா செப்ரேட்டிங் கீவேர்ட் வந்து நீங்கள் எனபிள் பண்ண வேண்டாம் இல்லை நாங்கள் நிறைய கீவேர்ட் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமா செப்பரேட்டிங் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டிக் போட்டுவிட்டு திரும்ப சப்மிட் கொடுத்துருங்க சமிட் கொடுத்தாச்சு இங்கே சமிட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த கீவேர்டு வந்துச்சுன்னா கீழே நம்ம சென்ட் பண்ண நம்ம எடிட் பண்ண பார்த்தீங்களா அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டோ ரெப்ளையாக போகும் சப்போஸ் இந்த கீவேர்ட் மேட்ச் இல்லாமல் இந்த கீ வந்து அவங்க டைப் பண்ணாமல் வேறு ஏதாவது அவங்க டைப் பண்ணி அனுப்புனாங்கன்னா மேலே நம்ம ஒன்று எடிட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சென்ட் பிலோ மெசேஜ் மேட்ச் கீவேர்ட் கீவேர்ட் இல்லாமல் வேறு ஏதாவது நார்மலாக மெசேஜ் பண்ணாங்கன்னா நம்ம மேலே டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு வந்து ஆட்டோ ரிப்ளையாக போகும் மேலே பார்த்திங்கன்னா நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னா ஹே பாஸ் இஸ் பிஸி நோ அப்படின்னு போட்டு இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கேன் இது சமிட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஸோ நம்ம எல்லாமே செட் இப்போ வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது காட்ட போறேன் இப்போ வாங்க காட்டுறேன் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம செட் பண்ணதுக்கு வந்து எப்படி ரிப்ளே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம் நான் வந்து இந்த ஃபோனில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட மூணு கான் மூணு வாட்ஸ்அப் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இன்னொரு நம்பர்லேருந்து நம்ம செட் பண்ண நம்பருக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டுறேன் இப்போ நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிபி வாட்ஸ்அப் இது வந்து ஜிபி வாட்ஸ்அப்பில் நான் இப்போ நான் வந்து மெசேஜ் பண்ண போகிறது மற்ற நார்மல் நீங்கள் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் நீங்கள் வச்சிருந்தாலுமே ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் செட் பண்ணீங்க பார்த்திங்கன்னா அது ரெண்டு வாட்ஸ்அப்புக்குமே சேம் தான் ஃபஸ்ட் வாட்ஸ்அப்பும் செகண்ட் வாட்ஸ்அப்பும் உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து அதே தான் ஈக்குவலாக ஷேர் ஆகும் அதனால தான் நான் இப்போ வந்து ஜிபி வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் பண்ணுறேன் ஏன்னா நான் இன்னொரு வாட்ஸ்அப்பில் இருந்து என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து அது ஒர்க் ஆகுது நம்மகிட்ட வேறு ஃபோன் கிடையாது காரணத்தினால நம்ம ஒரே ஃபோனில் பண்ணுறோம் ஸோ அந்த ரீசனால் நான் ஜிபி வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் பண்ண போகிறேன் ஜிபி வாட்ஸ்அப்லேருந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண கீவேர்டு இருக்கு பார்த்தீங்களா கீவேர்டில் இருந்து நம்ம செக் பண்ணுவோம் கீவேர்டுக்கு என்ன வருதுன்னு அப்போ நான் ஹாய் சென்ட் பண்ணுறேன் ஹாய் சென்ட் பண்ணணுன்னா இங்கே பார்த்தீங்களா உடனே ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வந்துட்டு ஐஎம்பிசி குட் மார்னிங் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வந்துருக்கு நான் எதுவுமே ஒன்றுமே பண்ணல நீங்களே பார்த்து தெரியும் இப்போ அடுத்து நம்ம அடுத்த கீவேர்டு செக் பண்ணுவோம் ஹலோ அதுக்கும் அதே தான் வருது ஸோ அடுத்து குட் மார்னிங் டெக் பண்ணுவோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னு நீங்களே பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து நம்ம கீவேர்ட் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ கீவேர்ட் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது அப்படி நம்ம செக் பண்ணுவோம் நான் ஹேன்னு அனுப்புகிறேன் இது வந்து கீ இல்லை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து கீவேர்டு நம்ம மூணுது நம்ம அனுப்பினோம் ஸோ கீவேர்டுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம என்ன செட் பண்ணமோ அது வந்துட்டு இப்போ கீவேர்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன வந்துச்சு நீங்களே பார்த்தீங்க ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும் உங்கள் யாருக்காவது உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிஸியான பர்சன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஸோ யாராக இருக்கலாம் உங்களுக்கு வந்து இப்படி ஆர்டர் ரிப்ளை செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்படும் ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க கீழே கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம் மாதிரி என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பை ஐஸ்